சிவபூமி எனப்படும் குருந்தூர் மலை பூர்வீகமாக தமிழ் மக்கள் வழிபட்டு வரும் சிவ கோவில். அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதான அபூர்வ சிவலிங்கம். புத்தர் சிலை வைத்து பூஜை நடத்த புதிய சூழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிரு. தமிழர்களின் பூர்வீக இடமான முல்லைத்தீவு தண்ணிமுறிப்பு என்பதான ஒரு இடத்துல ஒரு மலை குன்று இருக்கு. அதாவது குருந்தூர் மலைன்னு சொல்லி அந்த மலை அழைக்கப்படுது. அந்த இடத்துல வந்து தமிழர்களின் பூர்வீகமான வழிபாடுகள் காலங்காலமாக நடந்துட்டு வருது. தமிழர்களின் பூர்வீக கடவுளாக எனப்படுகிறதான ஆதிசிவன் ஐயனாருக்கு காலங்காலமாக அந்த இடத்துல பூஜை செய்து பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டு வருது. இத்தகைய தொல்மை வாய்ந்ததான ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி செய்யும் போது லிங்க சிலை ஒன்று கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உலகத்திலேயே அநேக இடங்கள்ல பார்க்க முடியாததான அபூர்வமான சிவலிங்க சிலை தான் இந்த குருந்தூர் மலையில கூட கிடைச்சிருக்கு. அதாவது சிவலிங்க நம்பிக்கைகள் வைத்திருக்கிறாங்க. இந்த பானாபரதி சிவலிங்கத்துக்கு, அதாவது தாரா சிவலிங்கத்துக்கு என்ன நம்பிக்கைன்னு சொன்னா, இந்த சிவலிங்கத்தை வழிபட்டா உங்களுக்கான எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி செல்வமும் செழிப்பும் மிக்கதான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிருவீங்கிறது தான் இதனுடைய நம்பிக்கை. இது வந்து பூர்வீகமான சிவலிங்கம். இலங்கையில இத்தகைய தொன்மை வாய்ந்ததான சிவலிங்கங்கள் கிடைக்க என்ன காரணம்னு சொன்னா, இலங்கையினுடைய ஆரம்ப காலத்துல வந்து பல்லவ மரபை கொண்டதான சிவலிங்க கோயில்கள் எல்லாம் கூட இலங்கையில இருக்கு. இன்னமும் இலங்கையில வந்து நிலத்துக்கு அடியில பல இடங்கள்ல சிவன் கோயில்கள் வந்து இருக்கு. அதுக்கு மேலால வந்து விகாரைகள் அமைக்கப்பட்டதான சம்பவங்கள் கூட நிறையவே நடந்திருக்கு. இத்தகைய சூழ்நிலையில இந்த குருந்தூர் மலையில கிடைக்கிறதான ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சியின் போதும் தமிழ் மரபை சார்ந்ததாக இருந்தாலும் 2018 ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. அதாவது பௌத்த மதத்தை சார்ந்த பிக்கு ஒருவர் சொல்றாரு, இந்த இடத்துல வந்து பூர்வீகமான ஒரு விகாரை ஒன்று இருந்துச்சு, புத்த மதத்துக்கு சொந்தமான ஒன்று, அது இப்பொழுது இல்ல, எனவே இந்த இடத்துல வந்து நாங்க இன்னொரு விகாரை வந்து புதிதாக கட்ட போறோம்னு சொல்லி கொண்டு வராரு ஒரு பிரச்சனையை 2018. இதன் போது அந்த பகுதியில் இருக்கிறதான பூர்வீக தமிழர்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. உண்மையில் இது வந்து எங்களுடைய வழிபாடு செய்யறதான இடம். நாங்கள் காலங்காலமாக இந்த இடத்துல எங்களுடைய வழிபாடு சம்பவங்களை செய்து கொண்டு வரோம், இந்த இடத்துல புதிதாக ஒரு விகாரை கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்துக்கு போகுது 2018. அப்போ நீதிமன்றத்தினால ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க, இந்த பகுதியை சேர்ந்த தமிழர்கள் வந்து தங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கு எந்த தடையும் இல்ல, அவர்கள் அவருடைய காரியங்களை செய்யலாம், அதே நேரம் எந்த விதமான அகழ்வாராய்ச்சிகளும் செய்ய முடியாது, நாங்கள் தடை விதிக்கிறோம். அகழ்வாராய்ச்சி செய்வதென்றால் தொல்லியல் திணைக்களத்தினால மட்டும்தான் அகழ்வாராய்ச்சி செய்ய முடியும்னு சொல்றாங்க. அதே நேரம் அந்த அகழ்வாராய்ச்சியானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய முன்னிலையில தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட அறிவித்தல் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில இந்த இடத்துல இதன் பின்பும் கூட சில காரியங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. அதாவது பூஜைகள் பண்ணிருக்கிறாங்க, அந்த இடத்துல ஆமிக்கள் வந்து குமிக்கப்பட்டிருக்கிறாங்க, தமிழர்களுடைய அடையாளமா இருந்ததான சூளாயுதம் எல்லாம் அந்த இடத்துல இருந்து கலட்டி எரியப்பட்டிருந்திருக்கு. இத்தகைய ஒரு சூழ்நிலை வந்ததுனால மறுபடியும் அந்த பகுதியில் இருக்கிறதான பூர்வீக தமிழர்கள் வந்து எங்களுக்கு இந்த பகுதியில வந்து அநீதி நடக்குதுன்னு சொல்லி ஒரு குரல் கொடுத்திருந்தாங்க. இருந்த போதும் அந்த இடத்துல வந்து முப்படையினர்களின் உதவியோடு கூட 100 மேற்பட்ட அதிகமான பிக்குகளை நேத்து கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு பூஜை வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதோடு கூட அந்த இடத்துல புதிதாக 2018 கட்டப்படுவேன்னு சொன்னதான அந்த விகாரையை வந்து கட்டுறதுக்காக அடிக்கல் கூட நாட்டுற சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சம்பவம் வந்து அந்த பகுதியை சேர்ந்த தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகளுக்கு தெரியுமான்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க எங்களுக்கும் முப்படையினர்களுக்கும் பிக்குமார்களுக்குமோ எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் கொடுக்கல, அதே நேரம் இந்த இடத்துல எந்த விதமான விகாரைகள் கட்டுறதுக்கான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளப்படுற, நாங்க அகழ்வாராய்ச்சி செய்யும் போது எங்களுக்கு வந்ததான சில புராதான சிதைவுகளை வந்து நாங்க புனரமைக்கிறோம். அதாவது நிலத்தை வந்து அகழ்வாராய்ச்சி செய்யும் போது அந்த இடத்துல வந்து விகாரைகளோ அல்லது கோவில்களோ அல்லது வேற ஏதாவது காரியங்களோ கிடைக்கும்னு சொன்னா, அந்த இடத்த சுற்றிலும் வந்து சிமெண்டாலையோ அல்லது கற்கள் கொண்டோ பாதுகாப்புக்காக சில காரியங்கள் கட்டி அதை பாதுகாப்பாங்க. தொல்லியல் திணைக்களத்து அதிகாரி என்ன சொல்றான்னு சொன்னா, நாங்க இந்த இடத்துல வந்து அத்தகைய கட்டுமான பணிகளை மாத்திரம் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்த போதும் அந்த இடத்துல பெரிதான ஒரு விகாரை கட்டப்படுவதற்கான முயற்சி தான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பழைய விகாரை இருந்ததுன்னு சொல்லி புதிதாக ஒரு விகாரை வந்து இப்பயும் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நேற்றைய நாள் வந்து ஒரு புத்தர் சிலையை கொண்டு வந்து பல பலம் வாய்ந்த பணக்காரர்களும் முப்படையை சேர்ந்தவர்களும் பௌத்த பிக்குகளும் ஒரு பூஜையை நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க.
தமிழ் மக்கள் அந்த இடத்துக்கு விரைந்து சென்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவே அவங்க கொண்டு வந்ததான அந்த பூஜை முயற்சிகள் எல்லாமே வந்து அந்த இடத்துல முறியடிக்கப்பட்டுச்சு. இலங்கையில வந்து இனக்கலவரம் வந்து பல காலங்காலமாகவே நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இதனால மிகப்பெரியதான பாதிப்புக்குள்ள இலங்கை போயிருந்துச்சு. இப்போ இனக்கலவரம் இல்லாம மக்கள் எல்லோருமே ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நிலைமையில தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு இடமாக கருதப்படுகிறதான சிவபூமி ஒன்றுல புத்த கோயில் ஒன்றை நாங்க கட்ட போறோம்னு சொல்லி சிங்கள மக்கள் சிலர் வந்து அந்த இடத்துக்கு வாரது வந்து மறுபடியும் ஒரு இனப்பிரச்சனை தூண்டதான ஒரு செயலாதான் இருக்குது. இலங்கை அரசியல் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யறோம் என்ற பேர்ல பிரதானமா செய்யற ஒரு வேலை என்னன்னு சொன்னா, அகழ்வாராய்ச்சி செய்யும் போது தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களின் பண்பாடு, தமிழர்களுடைய அடையாளங்கள், தமிழர்களுடைய வரலாறு போன்றதான காரியங்களை ஒழிக்கிற செயலை தான் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பல ஊடகங்கள்ல முரண்பாடான கருத்து கூட வந்திருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடிச்சுவர் வந்து இலங்கையில அதிகமாகவே இருக்கு. இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் தமிழர்கள் தான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இலங்கையினுடைய மிகவும் தொன்மை வாய்ந்ததான மொழி கூட தமிழ் மொழி தான். இலங்கையில வந்து 5000 வருடங்களுக்கு முன்பு ராவண மன்னன் வாழ்ந்ததுக்கான அடிச்சுவடுகள் கூட இருந்துச்சு. சோ இத்தகைய சூழ்நிலை வந்து அரசினால் ஏற்படுத்தப்படுகிறதான இந்த தொல்லியல் ஆராய்ச்சி எல்லாமே தமிழர்களுடைய அடையாளத்தை அளிக்கும் செயலாக இருக்குன்னு சொல்லி கூட சொல்லப்படுது. அனுராதபுரத்துல நாங்கள் வாழ்றதான பகுதியில மிகவும் தொன்மை வாய்ந்ததான ஒரு சிவன் கோவில் இருப்பதை பத்தி கூட நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல தெரிவிச்சிருந்தேன். அந்த வீடியோடைய லிங்க கூட கொடுக்கிறேன், பாருங்க. அது ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கும். அதான் ஒரு தமிழ் எம்பி ஒருவர் சொல்லியிருந்தாரு, இலங்கை வந்து அழிவுக்கு போற நிலைமைக்கு போனாலும் தமிழர்களை ஒடுக்குகிறதான காரியம் இலங்கையில் ஒருபோதும் மாறாது அப்படின்னு சொல்லி. இலங்கையில எப்பொழுதுமே தமிழர்களுக்கான உரிமைகள் புறக்கணிக்கப்படுறதான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு. இந்த முல்லைத்தீவு தண்ணீர் முறிப்பு பகுதியில் அமைந்திருக்கிறதான சிவபூமி எனப்படுறதான இந்த குருந்துமலை சம்பவத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இதை பத்தி வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா, வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கும்னு சொன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற இன்னொரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் நிரோ.